அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிராம சபை கூட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோ. கிராம சபை கூட்டத்தில் வந்து எல்லோரும் அனைவரும் கலந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது இதோடைய காலளவு பார்த்திங்கன்னா முதலாம் காலாண்டு, அதாவது ஃபஸ்ட்டு காலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று காலாண்டில், மூணு மாதத்தில் நடக்கும். அதுதான் முதலாம் காலாண்டு. இது வந்து மே தினம் அன்று நடைபெறும். இது வந்து அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற பணிகளை பற்றி விவாதிக்கிறது. கடந்த காலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த காலாண்டு நடந்த இதை பற்றி விவாதிக்கிறது. இரண்டாம் காலாண்டு பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், அது வறுமை ஒழிப்பு சம்மந்தப்பட்டதை பற்றி விவாதிக்கிறது. மூன்றாம் காலாண்டுன்னு பார்த்திங்கன்னா அது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இது காந்தி பிறந்த நாள், அக்டோபர் ரெண்டாம் தேதி நடைபெறும். இது ஊராட்சி மற்றும் அரசின் இதர துறைகள் பற்றி விவாதிக்கலாம் இதில் பற்றி. அதுபோலவே ஊராட்சி முந்தைய ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை பற்றி விவாதிக்கலாம். நான்காம் காலாண்டு பார்த்திங்கன்னா அது மார்ச் டு ஜனவரி டு மார்ச், இதை மறந்துடக்கூடாது. அந்த ஜனவரி டு மார்ச்னா அது கடைசி காலாண்டு. கிராம சபை கூட்டம் அது பார்த்தோம். அதுக்கு கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடங்கள் வந்து இடம், அதோடய டேட்டை பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா காலை வந்து 11 மணிக்கு கிராம சபை கூட்டம் நடைபெறும். கிராம சபை கூட்டம் வந்து ஒரு இந்த இடத்துல நடக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் இல்லை. அது பொதுவான இடம், ஏதாவது இடத்துல நடக்கலாம். அதே மாதிரி சுழற்சி முறையில் நடக்கணும். இந்த வாரம் வந்து ஒரு வாரில் நடந்துச்சுன்னா அதுக்கடுத்த வாரம் வேறு வாரில் நடைபெறலாம். அப்புறம் வந்து கூட்ட அறிவிப்பு, கிராம சபை கூட்டம் வந்து 7 நாளைக்கு முன்னாடி வந்து அறிவிக்கணும். அது தண்டவரம் மூலமாகவோ இல்லை நோட்டீஸ் கொடுத்தோ மைக்கில் அலௌன்ஸ் பண்ணியோ கண்டிப்பான முறையில் 7 நாளைக்கு முன்னாடியே வந்து அறிவிக்கணும். அப்படி அறிவிக்க தவறினா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கிராம சபை கூட்டத்தில் வந்து எத்தனை பேர் கலந்துக்கிறணும், அதாவது பார்த்திங்கன்னா 500 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து 50 பேர் கலந்துக்கிறணும். 501லேருந்து 3000 வரைக்கும் உள்ள பேரில் வந்து 100 பேர். அது என்னுடைய கிராமத்தில் வந்து 500லேருந்து 3000 பேர் இருக்காங்க, அதனால் 100 பேர் கண்டிப்பாக கலந்துக்கிறணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கிராமத்துடைய வரவினங்கள் எப்படி, செலவினங்கள் எப்படி, அதை பற்றியான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். வரவினங்கள்னு பார்த்தோம்னா வச்சுக்கிறோங்கண்ணா வீட்டு வரி, தொழில் வரி, அந்த வரி. இதில் செலவினம் பார்த்தோன்னா நிர்வாக செலவு, அப்புறம் ஊராட்சி மன்ற அவங்களை மதிப்பு ஊதியம் கொடுப்பாங்க, அப்புறம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய படிக்காசு, பயணப்படி, அப்புறம் வந்து சம்பளம், இது சம்மந்தப்பட்ட எல்லாம் வரும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வரவினங்கள் பார்த்தீங்கன்னா கட்டடம் அண்ட் அபதாரங்கள், அந்த கட்டட இது வாடகை இது சம்மந்தமாக வரி வசூல் பண்ணுவாங்களா, அது சம்மந்தப்பட்டது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா செலவினம் பார்த்திங்கன்னா கட்டிட வாடகை, இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். அப்புறம் திருவிழாக்கள் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து ஒதுக்கப்பட்ட வரவுகள், அதாவது நீதிமன்ற அபதார தொகை சம்மந்தமாக ஏதாவது அபராதம் போட்டிருப்பாங்க, அது மூலமாக வரவு வரும். இதில் செலவுன்னு பார்த்திங்கன்னா சில்லறை செலவுகள், அப்புறம் வந்து கடன்களின் மீதான வட்டி, அப்புறம் மூலதன செலவினங்கள்னு பார்த்திங்கன்னா கட்டடம் கட்டுதல், அப்புறம் சாலை அமைத்தல், அந்த சம்மந்தமாக குடிநீர், அப்புறம் வந்து மானியம் வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கும், அது சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து பல வகை வரவினங்கள் பார்த்திங்கன்னா கனிம உரிம கட்டணம், அது சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து பராமரிப்பு செலவுன்னு பார்த்திங்கன்னா திருவிளக்கு, அப்புறம் கைப்பம்பு, இது சம்மந்தப்பட்டது எல்லாமே. இது சம்மந்தமுள்ள பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குறேங்க. அதில் பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. அப்படி தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், எனக்கு பர்சனலாக வேணும்னு சொன்னிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு பர்சனலாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல், இதோடைய கிராம சபை சம்மந்தப்பட்ட பிடிஎஃப் ஃபைல் வந்து என்கிட்ட இருக்குது, நான் அனுப்பிவிட்றேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிராமத்தில் எத்தனை அக்கௌண்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, எந்தெந்த அக்கௌண்ட் மூலம் பைசா வரவு செலவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி பொது நிதி கணக்கு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து மின்சாரத்துக்கும் குடிநீருக்கும் ரெண்டாவது அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் திட்ட நிதி கணக்கு மூணாவது அக்கௌண்ட்டும், அப்புறம் வந்து மகாத்மா காந்தி தேர்வு அதை விட்டு 4வது அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து ஊரக வீட்டு வசதி திட்டம் 5. அப்புறம் வந்து முதலமைச்சரின் சூரிய மின்
பசுமை வீடு திட்டம், அதாவது அது 6 அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடிநீர் திட்ட பணிகள். ஒரு கிராமத்தினுடைய முக்கிய பங்கு குடிநீர். கவர்மெண்ட் வந்து குடிநீருடைய பிஹெச் லெவல் வந்து 6.5 to 8.5 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், இதை வந்து ஆண்டுக்கு 2 முறை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க கவர்மெண்ட்டு, இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணாதவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் கோடைக்காலத்தில் வந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும், அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெருவிளக்கு அமைப்பதற்கான கட்டணங்கள் என்னென்ன. ஒரு ஒரு போஸ்ட் வைக்கிறதுனா அது கூடிய கட்டணங்கள் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க புதுசாக வச்சு இது பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு போஸ்ட்டில் வந்து தெருவிளக்கு அமைக்கிறதுக்கு 9500 to 8590 அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே உள்ளதை வந்து பழுதுபார்த்து வைக்கிறதுக்கு வந்து 1120 வைக்கிறாங்க, 1120 வாங்குகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. இதையெல்லாம் இந்த வீடியோவில் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்புறம் வந்து டியூப் லைட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கம்பத்தில் மாற்றணும். அப்புறம் வந்து ஒரு ஜோக்கு போனால் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும், இந்த மாதிரி ஒரு சில இது வந்து எல்லாமே ஃபோனாக எந்த டயத்தில் போனால் மாற்றணுங்கிறது வந்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த இதில். இது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் சப்போஸ் ஒரு இதை பாருங்கள் பொது கழிப்பிடம், ஒரு பொது கழிப்பிடத்துக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா 100 யூனிட், குறைஞ்சது 100 யூனிட்டுக்கு வந்து 40 ரூபா வாங்குறாங்க. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ யூனிட் போகுமோ அந்தளவுக்கு தான் அமௌண்ட் வரும். அப்புறம் வந்து தெருவிளக்கு பார்த்திங்கன்னா யூனிட் வந்து குறைந்தபட்ச யூனிட்டுக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 3 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா ஒவ்வொரு கிராம சபை ஒவ்வொரு கிராமத்தினுடைய வரவு செலவு கணக்கு பார்த்திங்கன்னா செலவில் வந்து கரண்ட்டு பில்லுக்காக வேண்டிய, அதாவது இபிக்காக வேண்டிய அதிகமான அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க. எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் அதிகமான செலவு பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் எதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து செலவு பண்ணுறது வந்து கவர்மெண்ட் இதில் வந்து கிராமத்தில் வந்து அந்த மின் மோட்டார் பழுது போயிடுச்சுன்னு சொல்லி தான் செலவு பண்ணுவாங்க. அதாவது குடிநீருக்காக வேண்டி மின் மோட்டரை பழுது போச்சுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறாங்க. அதை ஃபுல்லாக எல்லா டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து குடிநீர் குழாய் இணைப்பிறதுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா செலுத்தணும். 1000 ரூபா செலுத்தி பைப் லைன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து மாதம் மாதம் வந்து 30 ரூபா வீட்டு வரி, இது குடிநீர் வரி கட்டணும். இதோட டீட்டெயில் எல்லாமே அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சால் தான் கிராம சபை கூட்டத்தில் வந்து நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது அப்புறம் வந்து இப்போ வந்து மோட்டர் போடுறாங்கள தண்ணி பம்பு இது பண்ணுறாங்களா அவங்களுடைய சம்பளம் வந்து 2050. ஒரு பம்புக்கு மேலே நெக்ஸ்ட்டு அடுத்த பம்பு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு பம்புக்கு 150 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதை பற்றி டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கு. இதே போல் எல்லா டீட்டெயிலும் படிச்சுக்கிறோங்க. படிச்சுட்டு கிராம சபை கூட்டத்தில் போய் விவாதிக்கிறதுக்கு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கிராம சபையினுடைய முக்கியத்துவங்களோட கேள்வி. அதாவது நம்மளாம் ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கான பதில் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது கேள்வி எழுப்பினா தான் அதுக்கான வந்து பதில் நம்ம சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சி இது பண்ண முடியும். அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு இது டாப்பிக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில பஞ்சாயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டத்துக்கு வராமல் ஒரு சில வராமல் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து கையெழுத்துட்டு வீட்டுக்கு கொடுத்து கையெழுத்து வாங்குறது. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் புகார் வந்து தெரிவிக்கலாம். நிறைய ஊரில் அந்த மாதிரி நடக்குது. கூட்டத்துக்கு போகாமல் வீட்டில் நோட்டை கொடுத்து விட்டு சைன் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்குறது. அதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன என்றோ நீரின்றி அமையாது உலகு. அதாவது நம்ம தாத்தா காலத்தில் ஆற்றுல பார்த்தாங்க, அப்பா காலத்தில் கிணத்துல, இப்போ நம்ம வந்து குழாயில் ஒன்று நம்ம பேரங்கி பார்த்தாங்கன்னா எங்கே பார்த்து பார்ப்பாங்கன்னு தெரியாது வாட்ரு. அதுக்காக வேண்டியது ஒரு கிராமத்தில் வந்து ரொம்ப வாட்ரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம சபை பஞ்சாயத்தை தலைவர் வந்து முன்வராவிட்டால் என்ன பண்ணலாம்? சிறப்பு கிராம சபை கூட்டம் வந்து அவங்க தலைவர் வந்து முன்வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டரோட அனுமதியோடு யாராவது ஒரு ஆள் முக்கிய அனுமதி பெற்று அவங்க தலைமையில் நடத்தலாம். அப்புறம் எந்தெந்த விஷயங்களுக்கு கிராம சபையை விவாதித்து தீர்மானம் பார்க்கலாம்.
எந்தெந்த இதுக்கு வந்து கிராம சபை, அதாவது தனிப்பட்ட எனக்கு என்னுடைய சொத்து பிரச்சனைக்காக வேண்டியோ அதை பற்றி பார்க்கக்கூடாது. பொதுவான நம்ம கிராம சபைக்கு ஏற்ப கிராமத்துக்கு தேவையானதை பற்றி பண்ணணும். அதுக்காக இது மதுபானம், அதாவது தாஸ்மார்க் கடையை மூட முடியுமா? கிராம சபை கூட்டத்தில் வந்து தாஸ்மார்க்கு மூடுறது கூட ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா கண்டிப்பாக மூடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதாவது பஞ்சாயத்து தலைவரோ அதிகாரியோ நிராகரிக்க முடியுமா கிராம சபை கூட்டத்தில் எடுத்தது? அது கண்டிப்பாக முடியாது, நிராகரிக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றலாம்? நமக்கு தேவையான தீர்மானங்கள் நிறைவேற்றலாம். அதாவது ஒரு நாலஞ்சு ஒரு நமக்கு தேவையானது மட்டும் தீர்மானத்தை நிறைவேற்றணும், ரொம்ப அதிகமாக தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது. அப்புறம் நகலை பெற முடியுமா? கண்டிப்பாக நகலை பெற முடியும், அதற்கான கட்டணம் எதுவும் இல்லை. அந்த கிராம சபை கூட்டத்தில் இது பண்ணுறாங்களோ அந்த நகலை வந்து கண்டிப்பாக பெற முடியும், தீர்மான நகலை கண்டிப்பாக பெற முடியும். அப்படி அவங்க கொடுக்கலைன்னா ரெண்டு தடவை கேட்க வேண்டியது, கேட்டு அவங்க கொடுக்கலைன்னா ஆர்டிஐ போட வேண்டியதுதான். அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் போட்டு ஈஸியாக வந்து அதோடைய நகலை வந்து ஈஸியாக பெற்றுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒவ்வொரு கிராமத்துலேயும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னுதாரண கிராம சபை காணப்படும் முக்கிய விஷயங்கள். ஒரு முன்னுதாரமான கிராம சபைனா ஒரு முன்னுதாரமாக எப்படின்னு பார்க்கணும்னா மக்கள் ஒரு சில மக்கள் சொல்கிறது வந்து தலைவர்கள் அதிகாரிகள் வந்து ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மக்களும் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கும். கிராம சபையில் எடுத்து தீர்மானம் எப்போ வெற்றி பெறுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நகலை வந்து கிராம சபை நகலை வாங்கணும், வாங்கி இளைஞர்களும் மகளிர் குழுக்களும் வாங்கி அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்தா தான் கிராம சபையில் எடுத்த தீர்மானம் வந்து வெற்றியமாக நிறைவேறும். இப்போ நம்ம வீடியோக்கள் ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். கூகுளில் போய்க்கிறங்க, ஜிபிடிபின்னு அடிச்சுக்கிறங்க. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடித்து இந்த மாதிரி இது வரும், இதில் வந்து ரிப்போர்ட்டுங்கிறத வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ரிப்போர்ட்ஸுங்கிறதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிராம சபையுடைய ஷெடியூல் எப்போ அது எப்பப்போ எந்தெந்த டேட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அது எல்லா மெட்டீரியல்லாம் கொடுத்துருப்பாங்க. மீட்டிங் ஷெடியூலு இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உள்ள வந்து கிராம பஞ்சாயத்து மீட்டிங் ஷெடியூலு, அப்புறம் வந்து ஃபீட்பேக்கு சப்மிட்டடு, அதாவது அந்த கிராம அதாவது ஒவ்வொரு கிராம சபை கூட்டிருக்கோம்ல அதில் வந்து ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணணும். ஃபீட்பேக் சப்மிட் பண்ணதில் வந்து டேட்டு எத்தனை கிராமத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அது டீட்டெயில் இல்லாமல் ஒவ்வொரு டேட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து வந்தீங்கன்னா ரிப்போர்ட்டுங்கிற கிளிக் கொடுங்க, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக கொடுத்துருப்போம், அதாவது நேஷ்னல் ரிப்போர்ட்டு, நோடல் ஆஃபீஸர் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஃபெசிலிட்டர்ஸு டீட்டெயில்ஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் கிராம பஞ்சாயத்து வித் ஃபெசிலிட்டர்ஸ், அப்புறம் வந்து நோடல் ஆஃபீஸர்ஸ், லைன் டிபார்ட்மெண்ட், எல்லாமே நிறைய இது கொடுத்துருப்போம். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிராம சபை கூட்டத்தை பற்றி எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நோடல் ஆஃபீஸர் டீட்டெயில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழ்நாடு அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடுடைய நோடல் ஆஃபீஸர் மனோகரா சிங்கு அவங்க, அதுக்கு நேரம் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலரில் உள்ளப்பெல்லாம் கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ளே போவோம் பேஜு. ஓவரால் தமிழ்நாட்டுக்குள்ளவங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராமம் வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது, ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் வட்டத்தில் இருக்குது. அதனால் அதை பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுங்கிறவங்க, அதாவது சீவக பெருமாள், அதாவது பிடிஓ ஆஃபீஸர் வந்து பிடிஓ ஆஃபீஸர் தான் எங்களுடைய இது ஃபெசிலிட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு பேஜ் விடாமல் எல்லா பேஜும் கிளிக் பண்ணிட்டு வாங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபெசிலிட்டர்ஸ் டீட்டெயில்ஸ், அதே அந்த பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் போயிருங்க. போயிட்டிங்கன்னா இப்போ ஃபெசிலிட்டர்ஸ் யார் யார் ஃபெசிலிட்டி இருக்காங்க அவங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு ஃபெசிலிட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக், என்னுடைய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்குறேன். ப்ளூ கலரில் கிளிக் பண்ணிட்டுனா உள்ளே போய்கிட்டே இருக்கேன். அதுக்கடுத்து என்னுடைய வட்டம் ராமநாதபுரத்தை கிளிக் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஊர் வந்து என்னுடைய கிராமம் வந்து அத்தியுத்து, அதை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னா ஃபெசிலிட்டர் ஆஃபீஸர் வந்து யார் பார்த்தீங்கன்னா பார்கவிங்கிற மேடம் வந்து, அவங்க வந்து கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன். அவங்க எப்போ கிராம சபை லாஸ்ட்டாக கிராம சபை டேட் நடந்தது வந்து 2019 நவம்பர் மாதம் நடந்திருக்கு, 20ஆம் தேதி லாஸ்ட்டாக நடந்தது. இது வந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் நினைக்கிறேன் அந்த டேட் நடந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸர்ஸ்,
அதாவது லைன் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ், எந்தெந்த லைன் டிபார்ட்மெண்ட், அந்த கிராம சபை கூட்டத்தில் லைன் டிபார்ட்மெண்ட் யார், அது ஒவ்வொரு கிராமத்தை பற்றி உள்ளது பார்க்கலாம். அதேமாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு நேரம் கிளிக் கொடுங்க ஸ்டேட்டை. அப்புறம் வந்து கொடுத்தீங்கன்னா வரலை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லைன் டீட்டெயில்ஸ், ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் யாராவது ஃப்ரண்ட் லைனில், அதாவது கிராம சபை கூட்டத்தில் வந்து ஃப்ரண்ட் லைனில் வந்து இருப்பாங்க, அவங்க தலைமையில் நடக்கணும். பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக்கு ராமநாதபுரம், ராமநாதபுரம் கிளிக் கொடுக்குறேன். அடுத்து என்னுடைய வட்டம் ராமநாதபுரம், அத்தியூத்து, அத்தியூத்து கிளிக் கொடுக்குறேன். 13 பேர் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, ஃபாரஸ்ட் போலீஸ் அப்புறம் வந்து ஏஇ, அது எலக்ட்ரிக்கல் போர்டு, அப்புறம் வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட்டு, இந்துமதி, அவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சுதா டிபார்ட்மெண்ட் ஹெல்த்தில் இருந்திருக்காங்க ஒருத்தவங்க, அப்புறம் வந்து ஏஏஓ, அப்புறம் வந்து ஜோனல் டிபார்ட்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸாக வந்திருக்காங்க, அதாவது முன்னாடி, அதாவது கிராம சபை கூட்டம்னு நடக்கணும்னா அது தன்னை பேருடைய தலைமையில் நடக்கணும். ஆனால் நான் ஒரு சில கிராமம் என்னுடைய கிராமத்தில் இந்த மாதிரினா இத்தனை ஆஃபீஸர்ஸ் வந்தாங்களே என்னென்னு டவுட்டு தான், யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் கணக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த ரூரல் டிபார்ட்மெண்ட்டு, இந்த வெல்ஃபேரு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்து, அது சம்மந்தப்பட்ட நம்ம கேள்வி க்வெஸ்சன் கேட்கலாம். அவங்க வந்தால் தான் கேட்க முடியும், அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம கூட்டத்தை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு வந்து உரிமை உண்டு, அது நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. அப்புறம் வந்து கிராம சபை டீட்டெயிலை பற்றி பார்ப்போம்னா தமிழ்நாடு கிளிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக் கிளிக் கொடுக்குறேன். அடுத்து என்னுடைய வட்டம் தாலுகா ராமநாதபுரம், அப்புறம் அத்தியூத்து கொடுத்து வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அந்த கிராம சபை கூட்டம் லாஸ்ட்டாக கிராம சிறப்பு கிராம சபை கூட்டம் வந்து நவம்பர் மாதம் நடந்துச்சு, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அட்டாச், ஒவ்வொரு கிராமம் எல்லாமே அட்டாச் பண்ணி தான் ஆகணும். எப்போ நடந்துச்சு அத்தியூத்து கிராம சபை, அவங்க எல்ஜிடி கோட், அதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கோட் இருக்குது அது போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, என்னுடைய வில்லேஜில் வந்து 1696 பாப்புலேஷன் இருக்குது, அதாவது எஸ்சி கேஸ்ட் வந்து 168 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மிஷன் அயோத்தியா பார்த்திங்களா, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லிட்டு, ஒவ்வொரு பெர்சன்டேஜ் மார்க்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா, எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்கலாம். அந்த அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. கிராமம் எவ்வளோ கொடுத்துருக்கு, பஞ்சாயத்து ஸ்கோர் எவ்வளோ, பஞ்சாயத்துக்கு ஒரு 50 கொடுப்பாங்க, 50க்கு எவ்வளோ மார்க் வருதுங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் பாப்புலேஷன் வந்து 3780 கொடுத்துருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா 1200 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேல் வந்து 955, ஃபீமேல் வந்து 825, ஓவரால் செத்தா தப்பாக ஊருக்கு தப்பாக வருது, அது கணக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிக் பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, எத்தனை ஆம்பளை பேர் இருக்காங்க, எத்தனை மேல் இருக்காங்க, எத்தனை ஃபீமேல் இருக்காங்க, அப்புறம் வந்து எத்தனை ஹவுஸ் ஹோல்டர்ஸ், எத்தனை ஹவுஸ் வீடு எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து எவ்வளோ மார்க்னு பார்த்திங்கன்னா 2-2 கொடுத்துருக்காங்க ஊருக்கு. அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்டர் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் அதில் வந்து ஒன்றுமே கொடுக்கல. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மார்க் கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்துக்கிற வேண்டியதான். அப்போ வந்து லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அது சாலிட் டெஸ்ட்டு அதுக்கு வந்து 2 வந்து 0.5 கொடுத்துருக்காங்க, ஏன்னா பக்கத்தில் இல்லை டிஸ்டன்ஸ். நம்ம ஊரில் வந்து அது இல்லைன்னா வச்சுக்கிறோங்களா, பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அது இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் என்னென்ன இருக்குது, ஃபிஷர்ஸு, அப்புறம் வந்து ரூரல் ஹவுசிங்கு, அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து 100% எங்கள் கிராமத்தில் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மழை டயத்தில் ஓகே, ஆனால் அந்த சம்மர் டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தண்ணிக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி பைப்பில் திறந்தால் தண்ணி வராது. ஆனால் 100% மார்க் வந்து 3-3 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ரோடு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ரோடு ஃபெசிலிட்டி எல்லாம் ஓகே கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ரயில் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இல்லாதனால 0.5% கொடுத்துருக்காங்க, மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நான் கன்வென்ஷனல், அப்புறம் வந்து ஃபியூல் ஃபார்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபினான்சியல் கம்யூனிகேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எல்லா ஒவ்வொரு இது ஒவ்வொரு மார்க் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து பேங்க் இல்லை, அதனால் 2 வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. இன்னும் இதில் ஆட் பண்ணலைங்க, அதை ஏடிஎம் இல்லாதனாலையும் 0.5 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எது எது இல்லையோ அதுபோல் கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டாக. அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறனால 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லாதனால 0 தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதேமாதிரி ஒவ்வொரு கிராமத்துடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூலோடைய டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல் இருக்குதா இல்லையா, எல்லாமே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக ஒவ்வொரு கிராமத்துடைய வந்து டீட்டெயில் எல்லாமே பெர்சன்டேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராமம் நல்ல நல்ல கிராமமானு பார்த்துட்டு அதுக்கான அவார்டு கொடுப்பாங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணி பார்த்துக்கிறங்க. ஏன்னா கிராம சபை கொடுத்தது இது மாதிரி தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம சபையுடைய செக்ரட்டரி யார், சர்பஞ்ச் யார், இல்லை செந்தில் போக்குமார் ஒரு செக்ரட்டரி, எங்கள் கிராம செக்ரட்டரி. அப்புறம் ஃபெசிலிட்டர்ஸ் பார்கவி மேடம் வந்தாங்களே. அப்புறம் வந்து லேண்ட் டிபார்ட்மெண்ட் எத்தனை பேர் இருந்தாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், நான் இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க, ஆனால் வந்து யாரும் வர்றதில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது எஜுகேஷன் இப்போ வந்து எங்கள் நம்ம ஊருக்கு ஒரு சில இது தேவைப்படுது, ஸ்கூல் பசங்க நான் படிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லணும்னா கிராம சபை கூட்டத்தில் வந்து சொல்லலாம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கலாம், அவங்களும் கண்டிப்பாக வரணும். அப்புறம் வந்து டாக்டர்ஸு, அதாவது கால்நடை மருத்துவம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வரணும், வந்து செக் அந்த கிராம சபை கூட்டத்தில் இந்த மாதிரி குறைகள் இருக்குது எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே வந்து அதில் வரணும், வந்து கேட்கணும். மக்கள் யாருமே கிராம சபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதே இல்லை. இனி வரப்போகிற காலங்களில் வந்து அநேகமாக 100% வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து எல்லோரும் கலந்துக்கிறவங்கன்னு எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம சபையோடய இமேஜ், அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்தில் இமேஜ் ஃபோட்டோ எடுத்து அதை எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிராம சபை கூட்டம் நடந்தது வந்து பற்றி இப்போ எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் கிராம சபை கூட்டம் எப்போ நடந்துச்சு அதை பற்றி டீல் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு கிராம சபை கூட்டம் ஃபோட்டோ இமேஜ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் போட்டிருக்கு. இது வந்து லாஸ்ட்டாக வந்து 2020 ஜனவரியில் நடந்தது கிராம சபை கூட்டம். அந்த இதான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் உங்களுடைய கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தை ஆன்லைனில் எல்லோரும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். இதுபோல் நல்ல தகவலை வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.